ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காக் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு சேமியா, தயிர் சேமியா பார்க்க போகிறோங்க. சேமியாவை வச்சு ஒரு தயிர் சேமியா ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சேமியாவை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதைய ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. ஆவியில் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி சேமியாவை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு கடாயி வச்சுக்கோங்க. கடாயி வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டுங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சிக்கும். கடுகு வெடிச்சிருச்சுங்க. அப்புறம் கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாய் 2/2 கிளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா பொறிய விடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் ஒரு பெரிய துண்டு அளவுக்கு துருவி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் நான் வந்து 2 பச்சை மிளகாயும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. தள்ளி நின்றுக்கோங்க, மேலே தெரிக்கும். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன சைஸ் கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேங்க, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாதுளம்பழம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பன்னீர் திராட்சையோ இல்லை எந்த திராட்சை இருந்தாலும் நீங்கள் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பச்சை திராட்சை இருந்தாலும் பச்சை திராட்சை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை பொடிசாக கட் பண்ணி அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு பண்ணணும், இல்லைன்னா கரைஞ்சிரும். இப்போ நம்ம அந்த சேமியாவை பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே தயிர் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. நமக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. தயிரோட சேமியா எல்லாம் மிக்ஸ் ஆகி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம தயிர் சேமியா, சுவையான தயிர் சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
இருக்கும், நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துல நம்ம சேமியா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சா உடனே ரெடி ஆயிருங்க. நல்ல சத்தான தயிர் சேமியாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இதுக்கு மேலே நம்ம மாதுளம்பழம், கொஞ்சம் கொத்தமல்லி, இது குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர்னால ஹெல்த்துக்கு நல்லது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.